வணக்கம் எங்களே இன்னும் ஒரு நேற்ற உங்களை சந்திக்கின்றோம் நீங்களே மே பதினெட்டாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கேனிய தமிழர் சமூகத்தினால் தமிழர் தேசிய துக்கினால் நிகழ்வு நடத்தப்பட இருக்கின்றது அந்த நிகழ்வு தொடர்பான தகவல்களை நாங்கள் பயனுமாக்க கேனிய தமிழர் பேரவையின் சார்பில் டாக்டர் வி சாந்தகுமார் மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மகாலிங்கம் ஆகியோரும் எங்களுடைய கலைத்து சந்திக்கின்றேன் வணக்கம் உங்களை வணக்கம் 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 டிவிஐ நேயர்களே வணக்கம் ஆத்மன் வணக்கம் டிவிஐ நேயர்களே டாக்டர் சாந்தகுமார் அவர்களே முள்ளிவாக்கால் படுகொலை நினைவாக தமிழில் தேசிய துக்க நாள் மே பதினெட்டாம் தேதி இடம்பெறுகின்றது அந்த நிகழ்வுடைய முக்கியத்துவம் பெற்றிய மதுரைகளுடன் பயந்து கொள்ள முடியுமா ஆமாம் இது எல்லாருக்கும் தெரியும் நடந்த உலகாலம் நடந்த விடயத்திலே ஒரு மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு இன அழிப்பு நடந்தது கிட்டத்தட்ட எழுபதினாயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் பெண்கள் விதவியாக்கப்பட்டார்கள் அனாதையாக்கப்பட்டார்கள் பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டார்கள் அது பா பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்தன இதுக்கு இதுக்குரிய ஆதாரங்கள் இப்போ கடந்த ஐந்து வருடம் இப்போ நாங்கள் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுது ஐந்தாவது ஆண்டாக இது ஒரு தேசிய துக்க நாளாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு ஒரு ஹொலோ காஸ்ட் மாதிரி எங்கள் தமிழ் மக்களுக்கு இதுவரை நடந்த விஷயத்தில் ஒரு ஹொலோ காஸ்ட்டாக தான் அதை பார்க்க போனோம் அப்போ அப்படியொரு நிகழ்வு இன்றைக்கு அஞ்சு வருஷம் நடந்தும் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காத நிலையில் தொடர்ந்தும் நாங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த அழிப்புக்கு ஈடு ஈடு ஆக ஒன்றையும் சொல்ல முடியாது ஸோ இட்ஸ் எ ஃபார் ஃபோட்டேமல்ஸ் அதை நாங்கள் மறக்கவும் முடியாது அந்த அழிந்த மக்களையும் மறக்க முடியாது போராடிய போராளிகளையும் மறக்க முடியாது அவர்களை நாங்கள் என்ன தான் இருந்தாலும் அவர்கள் உயிரை கொடுத்ததை நாங்கள் அதை அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் முகமாக வருடா வருடம் உங்களுடைய பிரிவினைகளை மறந்து இதே ஒரு துக்க தினமாக ஒரு ஒரு முக்கியமான துக்க தினமாக எங்களுடைய எங்களுடைய க கலண்டரில் நாள் காட்டியிலே போடப்பட்டு இந்த மே பதினெட்டுன்றது நாள் ஒரு துக்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது இங்கே மட்டுமில்லை உலகம் பூராகவும் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன யூகேயில் நான் கேள்விப்பட்ட அளவில் அவர்கள் ஒரு வாரத்தையே அதை ஒதுக்கி ஒரு வாரம் செய்கிறார்கள் அந்த பதினெட்டாம் தேதி அந்த கடைசி நிகழ்வுகள் நடைபெறுவதாக இருக்கிறது அதபடினால இந்த அழிவு அதுவை நாங்கள் ஒரு காலம் மறந்துவிட முடியாது அதே நேரம் அந்த அழிவு நடந்து விட்டது என்பதற்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுட்டும் இருக்க முடியாது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கிற உளவு அழிவு துன்புறுத்தல்களை நடத்திவிட்டு இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு மாற்றமும் நடக்கவில்லை அங்கே அங்கே அரசாட்சியிலோ அங்கே வேறு நாடுகளின் சில ப்ரெஷரால் சில நிகழ்வுகள் எலெக்ஷனை வைத்தார்கள் நோதன் ப்ராவின்ஸில் அதில் வைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பவரை கொடுக்காமல் அங்கே தொடர்ந்தும் இந்த இன அழிப்பு அந்த இன அழிப்புக்கு வரவிலக்கணமான பல விடயங்கள் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கின்றது அதபடியால் நாங்கள் தொடர்ந்து இந்த அழிந்து போனவர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் அதே நேரத்திலே நாங்கள் அவர்கள் அவர் முன்னெடுத்த காரியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே தான் செய்தார்கள் என்று இப்போ வெளிநாட்டு அமைப்புகளையும் தடை பண்ணி பெயர்களை தடை பண்ணி போட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் தலையில் ஏறிவிட்டது ஸோ வெளிநாட்டிலே இருக்கிற மக்களின் பேர்பட்டியலையும் அவருடைய விலாசங்களையும் அவருடைய அமைப்புகளையும் ஜனநாயக ரீதியிலே ஜனநாயக பண்போடு இருக்கிற நாடுகளில் அமைக்கிற அமைப்பு உங்களுக்கு தெரியும் சிடிசி இன்றைக்கு ஒரு இந்த இந்த கனடாவில் நாங்கள் பார்லிமெண்டேரியனோ ப்ரைம் மினிஸ்டரோ கூப்பிட்டு வைத்து இன்றைக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு இது நடந்தால் சிடிசியில் தான் கேட்குறாங்க இந்த ஒரு வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக் திஸ் அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பட்டியல் போட்டு ஒரு பட்டியலாக அவர்கள் தடை செய்யும் அளவுக்கு போயிருக்கிறது ஆனால் அப்படின்னாலே நாங்கள் சில சில முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கணும்னா யுனைடெட் நேஷன்ஸில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு அது ஒரு சாதனையாகத்தான் பார்க்க வேண்டும் அவ்வளோ இவ்வளோ சூர மதங்களுக்கு பயன்பட்டதோ என்ன தெரியவில்லை ஆனால் அது ஆரம்பம் அது ஒரு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் நாங்கள் தொடர்ந்து இவற்றை செய்ய வேண்டும் செய்து அதே நேரம் அழிந்து போனால் போ போராடிய போராளிகளுக்கு நாங்கள் மரியாதையும் செய்து தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வுகளை இந்த முன்னணி முன்னணிக்கு நின்று நாங்கள் ஏனோ தானோ வேண்டு விட்டுட்டு இருக்க முடியாது கண பேருக்கு இது ஒரு ஒரு சு ஒருவரும் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் ஒரு சோகமான ஒரு முடிவு ஆனால் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இனி ஒன்றிலேயும் போக மாட்டோம் இனி ஒன்றிலேயும் ஈடுபட மாட்டோம் ஈடுபட தேவையில்லை என்ற அங்கு அங்கே அங்கே அங்கு அங்குள்ள மக்கள் இன்றைக்கும் இந்த இந்த ஒடுக்குமுறையை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை விடுத்து ஒன்றாக கூடி ஒன்றுபட்டு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஆமாம் திரு பெண்மாளிகளையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றீர்கள் இந்த நிகழ்ச்சி எவ்வாறு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது காலை பதினொரு மணிக்கு ஆரம்பித்து மாலை ஐந்து மணிக்கு நிறைவேற இருக்கின்றது அதை பற்றி விரிவாக கூற முடியுமா ஆமாம் முதலிலே இந்த மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதை ஒரு மக்கள் மீட்ட பார்க்க வேண்டும் அன்றைய தினம் மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது உண்மையின்படிக்கு உலகத்திலே உள்ள அத்தனை தமிழர்களும் ஒரு உறைந்து போன ஒரு நாள் என்று தான் சொல்ல வேண்டும் உலகத்திலே மனிதநேயம் இன்னும் இருக்கிறதா என்று சிந்திக்க வைக்க வைக்க வைத்த ஒரு தினம் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு தினம் பல்லாயிர பல ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாக்கப்பட்ட ஒரு தினம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் சிறு பிள்ளைகள் தாய் தந்தையர் இல்லாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினம் இதைவிட அளவிட்டு கூற முடியாத அளவு மிக செல்வமாக செழிப்பாக வாழ்ந்த மக்கள் ஐந்து சதத்துக்கு கூடி வழி இல்லாமல் முட்கம்பி வேரிகளுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு நாளாக நாங்கள் பார்க்கிறோம் இதனையும் விட எத்தனையோ மக மக்கள் அங்கவீனப்பட்டிருக்கின்றார்கள் ஊனம் ஆகியிருக்கின்றார்கள் ஆகவே இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலிலே அந்த இரத்த ஆறு ஓடுகின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் இதுதான் இந்த மே பதினெட்டினுடைய காட்சியாக நான் பார்க்கிறேன் அப்போ இவ்வளவு காட்சிகளையும் வைத்துக்கொண்டு எங்களுக்கு மனதிலே என்ன தோன்றுகிறது இந்த இவ்வளவு லட்சக்கணக்கான அந்த அணிந்த மக்களுக்கு முதல்லே நாங்கள் அதைத்தான் மக்கள் அழிந்து போய் இருப்பதைத்தான் நாங்கள் கண்முன்னே காணுகின்றோம் அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் ஐந்தாவது ஆண்டாக அந்த மக்களை நினைத்து அவர்களுக்காக மலர் தூவி அஞ்சலி செய்து அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டியதுதான் எங்களுடைய முதற்கடமை அந்த முதற்கடமையை வைத்து தான் நாங்கள் இதை ஒரு தேசிய துக்கமாக ஒரு தேசிய தினம் நாளாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் ஈழத்தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே இது ஒரு தேசிய தினம் என்ன வகையான தேசிய தினம் என்று சொன்னால் உண்மையாக இந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்ற ஒரு தேசிய துக்க தினம் இந்த தேசிய துக்க தினத்தை மனக்கண்முன் கொண்டு வரத்தக்க வகையிலே முள்ளி வாய்க்கால் காட்சிகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன நீங்கள் என்ன வகையான நிகழ்ச்சிகள் அங்கே என்று கேட்டிருக்கிறோம் அதைக்குத்தான் நான் சொல்லுகின்றேன் அந்த வகையிலே அந்த காட்சிகள் அங்கே இருக்கும் அந்த மக்களை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு தூபி அல்லது ஒரு சுராயணுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஒவ்வொரு தரும் சென்று உண்மையாக தங்களுடைய மனதாலே மலர் மலர்களை தூவி அந்த மக்களுக்காக அஞ்சலி செய்து தங்களுடைய பிரார்த்தனையை செய்யக்கூடிய செய்வதற்கு வழி சமைக்கப்பட்டிருக்கின்றது அமைதியான அஞ்சலி நிகழ்வாக அது அமையும் இதுதான் எங்களுடைய நோக்கம் அதாவது முதலிலே ஒரு அமைதியாக அஞ்சலி செலுத்தி அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அதை அடுத்து உண்மையின்படிக்கும் சில மக்களுக்கு எல்லா அந்த இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வசதி இல்லாமல் இருக்கக்கூடும் அதனால்தான் நாங்கள் காலை பதினொரு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இதை செய்கின்றோம் தற்செயலாக மேடை நிகழ்ச்சிகள் நடக்க இருப்பது உண்மையின்படி ஒரு ரெண்டு ரெண்டரை மணியிலேக்கு தான் நாங்கள் ஆரம்பிப்போம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த மேடை நிகழ்வுகள் நடக்கும் அதைவிட அந்த மேடை நிகழ்வுக்கு வர சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் தாங்கள் அஞ்சலி செய்வதற்காக பதினொரு மணியிலே இருந்து இரண்டரை மணி வரைக்கும் அவர்கள் அஞ்சலி செய்துட்டு விரும்ப செய்ய விரும்புகிறார்கள் வந்து செய்யலாம் ஆக இந்த மேடை நிகழ்வுகளிலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மே பதினெட்டை நினைவு கூர்ந்து அதற்காக அதை நினைவுகொண்டு ஒரு அஞ்சலி உரைகள் நடம் அதிலே நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பிரதமர் கனிய தமிழ் பிரமுகர் மற்றும் ஒவ்வொரு அமைப்புகளையும் சேர்ந்தவர்கள் அதிலே தங்களுடைய கருத்துக்களை வெளியிட இருக்கின்றார்கள் அதை விட கீநோட் ஸ்பீக்கர் அதாவது பிரதான பேச்சாளர்களாக தமிழர் அல்லாத மனித உரிமை சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசக்கூடியவர்கள் வந்து எங்களுடைய விடயங்களை வெளி வெளியாருக்கும் எடுத்து செல்லத்தக்க வகையிலே ஆங்கில உரைகள் குறிப்பாக எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய பேச்சாளர்கள் வந்து பேச இருக்கின்றார்கள் அதைவிட நாங்கள் கனடாவிலே வாழுகின்றோம் டாக்டர் சொன்ன மாதிரி கனடாவிலே அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன தனிப்பட்டவர்கள் பட்டியல் அதாவது தீவிரவாத பட்டியலில் போடப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் கனடிய அரச அரசோடு நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு யதார்த்தம் இருக்கின்றது அதனாலே கனடிய அரசியல் பிரமுகர்கள் மூன்று கட்சிகளையும் சேர்ந்த பிரமுகர்கள் மூன்று லெவல் மூன்று லெவல் அரசாங் அரசாங்கங்களையும் சேர்ந்தவர்கள் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய இந்த கன்னடிய நாட்டினுடைய அணுகுமுறைகளை அவர்கள் எங்களை எடுத்து சொல்லுவார்கள் அது தமிழ் மக்களுக்கும் தமிழர் அல்லாதவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் இவ்வளவு தூரம் எங்களோடு நிற்கிறார்கள் என்பதை வெளியுலகத்துக்கு காட்டுவார்கள் அதோடு நாங்கள் சில மண் வாசனை ஆன பாடல்களை பாடுவார்கள் மண் வாசனையோடு சேர்ந்த நடனங்களை அங்கே சில நடைபெறும் இப்படியாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் மற்றும் எந்த அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை உண்மையின்படிக்கு என்ன வழக்கமாக ஏதாவது ஒரு அமைப்பு முன்னுக்கு நின்று நடத்தும் அல்லது அந்த அமைப்பு ஒருங்கிணைக்கிறது மற்ற எல்லாரும் வந்து சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் இது இப்படியாக நாங்கள் அதிலே சற்று வித்தியாசமாக நாங்கள் பார்க்கின்றோம் எந்த ஒரு குறிப்பு இது ஒரு பொது ம தமிழ் மக்களுக்கு பொதுவான ஒரு விடயம் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் வந்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்ற வேண்டும் ஆகவே நாங்கள் எந்த அமைப்பையும் ஒரு முன்னிலைப்படுத்தாத வகையிலே ஒரு அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய பிரதிநிதிகளை போட்டு ஒரு நிகழ்ச்சி குழுவை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சி குழுவை ஒருங்கிணைக்கிறதுக்குத்தான் என்னை நியமித்திருக்கிறார்கள் அதாவது நான் அநேகமாக எல்லா அமைப்புகளிலேயும் அங்கத்தவராக இருக்கின்றேன் அதே நேரத்தில் எந்த ஒரு அமைப்பிலேயும் பொறுப்பான பதவியில் இல்லை நான் ஒரு பொதுவான ஆள் என்ற முறையிலே எல்லாரையும் ஒருங்கிணைக்கின்ற அந்த செயற்பாட்டை என்னிடம் பெற்றிருக்கின்றார்கள் இந்த எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடியது கன்னடிய தமிழ் காங்கிரஸ் எங்களுக்கு முழு ஆதரவை தருகின்றது நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் முழு ஆதரவை தருகின்றது கர்நாடக தமிழர் இணையம் எங்களுடைய முழு ஆதரவை தந்திருக்கின்றது படைப்பாளிகள் கழகம் எங்களுக்கு முழு ஆதரவை தந்திருக்கின்றது அதைவிட இப்போது இந்த நேஷன்ஸ் வித்வுட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது அரசாங்கம் இல்லாத தேச மக்கள் என்ற வகையிலே அந்த அமைப்பு கூட எங்களோடு நின்று செயற்படுகின்றது விட நான் அதாவது சில சிக்கல்கள் காரணமாக தங்களுடைய பெயரை வெளியிட விரும்பாத பல அமைப்புகள் எங்களோடு சேர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இவர்கள் அனைவரும் சேர்ந்த ஆதரவோடு தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு இதை ஒழுங்கு செய்து அதை செயற்படுத்துகின்றோம் டாக்டர் சந்தமர்களே நிறைவாக வேறு என்ன விடயங்களை எமது நீங்கள் பயந்துள்ள ஆமாம் இப்போ நாங்கள் அந்த நிகழ்வுகளை பற்றி சொன்னோம் இங்கே நடக்கிறதை சொல்லி இல்லையாகும் போல் பேங்க்வெட் ஹோலில் நடக்க இருக்கிறது அவென்யூவில் இருக்கிறது அனைவருக்கும் பரிச்சயமான இடமாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த அப்படினால லெவன் டு ஃபைவ் நடத்த இருக்கிறோம் இது ஒரு துக்க தினம் அந்த மல்டி மல்டிஃபைட் ப்ரேயர் ஒரு கேண்டல் விஜில் அந்த மாதிரி தான் செய்கிறதுக்கு நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி செய்கிறோம் இதில் அரசியல் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு இப்படி துக்க தினங்கள் தான் கூடிக்கொண்டு வருவதொழியே வெற்றி தினம் வருதோன்றது எனக்கு தெரியல அதுக்கு ஹோப்பு நாங்கள் எல்லாரும் ஒன்று ஒன்றாக நின்று செய்தால் தான் அந்த வெற்றி தினம் கொண்டாடக்கூடிய ஒரு நிலவரம் கதியில் வரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் மற்றும் நான் இன்னொரு விடத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த கெனடிய தமிழ் காங்கிரஸ் அதே இதே நேரம் அந்த வியாழ வியாழக்கிழமை வந்து பார்லிமெண்ட்லேயும் ஒரு செஷனை ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம் அதில் செனட்டர்ஸ் மற்றும் எம்பிஸ் எல்லோரும் பார்லிமெண்ட்லேயும் ஒரு ஒரு இந்த மெமோரியல் அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த பல காட்சிகளையும் காட்டி ஒரு நிகழ்வாக பன்னிரெண்டு அறையிலிருந்து ஒன்றரை வரையும் பார்லிமெண்ட்டில் ஒட்டாவில் நடக்க இருக்கிறது அது ஒரு முக்கியமான நிகழ்வாக அதை நடத்தி புல பிளாக் ரிபன் நிகழ்வாக அது அங்கு வரும் எம்பி எல்லாருக்கும் பிளாக் ரிபன்ஸ் கொடுத்து எங்களுடைய குழு இன்றைக்கே பயணித்திட்டார்கள் சில பேர் நாளைக்கு போய் அந்த வியாழக்கிழமையிலே அந்த பார்லிமெண்ட்லேயும் எங்களுடைய இங்கே இங்கும் வந்து அரசியல் பிரமுகர்கள் வேற இருக்கிறார்கள் பார்லிமெண்ட்லேயும் நாங்கள் அதை செய்வதாக இருக்கிறோம் ஒரு பிளாக் ரிபன் இவெண்ட்டாக நீங்களும் பிளாக் ரிபனை எடுத்து க கரிய அந்த ரிபனை அணிந்து கொண்டால் அது ஒரு எல்லோருக்கும் கேட்பவர்களுக்கு அதை நாங்கள் சொல்லி கொள்ளலாம் என்னத்துக்காக நாங்கள் இதை செய்கிறோம் இந்த விடயம் என்பதை நாங்கள் அவரோடு பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த அப்படின்னாலே தவறு செய்து தயவு செய்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் இதில் ஒரு முப்பட்ட விடயம் நாங்கள் மேலும் மேலும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ திருமின் மகாலிங்கம் அவர்கள் சொன்ன மாதிரி பல அமைப்புகள் சேர்ந்து சேர்த்து கடைசியாக ஒரு அமைப்பாக எல்லாம் நாங்கள் செயற்பட வேண்டிய கட்டங்கள் இருக்கின்றது வெளிநாடுகள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன இப்போ கிட்ட அண்மையில் நாங்கள் இந்த யஸ்மின் சுக்கா ஒரு வந்திருந்தார் அவர் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை பற்றி யூஎன்னிலேயும் தந்து அவர் கனவிடயங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரான்சிஸ் ஹாரிசன் உங்களுக்கு தெரியும் ஊடகங்கள் அடக்கப்படுகின்றன ஊடக பிரச்சனைகளும் நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ அப்படியான ஆக்களை என்கேஜ் பண்ணணும் ஆனால் அவைகளுக்கு ஆதரவு தேவை பணம் இதுகளுக்கு இப்படியான நிகழ்வுகளுக்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது நாங்கள் சோர்ந்து விடக்கூடாது இப்படியான நிகழ்வுகளை மற்ற புற இனத்தவர்களோ அந்த இந்த நாட்டு மக்களும் வழி வேறு நாட்டு மக்களும் அதை செய்து போது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு செய்து இந்த யுஎன்எலே நடந்தது ஒரு ஒரு ஸ்டெப் தான் அப்போ அடுத்த ஸ்டெப்பை எடுத்து இந்த கமிஷனை வச்சு இந்த கமிஷனுக்கு ஃபிட்னஸ்களை கொண்டு போய் எல்லாம் செய்கிறது பொறுப்பெல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்கிறது எல்லாம் எல்லா மக்களிடையும் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த என்ற தமிழ் மக்கள் அதுலேயும் பெரிதளவில் கனடாவில் டொரண்டோவில் இருக்கிறோம் நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய விடயத்தை கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான கட்டம் மீறிய விரைவில் ஐந்து வருடம் முடிந்தது இன்னும் ஒன்றும் இல்லை இன்னிப்படியே விட்டால் ஆறிப்போன விடயமாக போய்விடும் தயவுசெய்து எல்லாரும் பாருங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் இந்த அமைப்புகளுக்கு ஒத்துழைப்பை தாருங்கள் ஒரு அமைப்பு செய்கிறத மற்ற அமைப்பு டூப்ளிகேட் பண்ண வேண்டியதில்லை ஒருவர் நல்ல அமைப்பு ஒன்றை செய்தால் அதை நாங்கள் எல்லாருமாக செய்து அதற்கு பின்னாலே நாங்கள் கொடி குரல் கொடுக்கலாம் ஆதரவு கொடுக்கலாம் அந்த வகையில் எல்லாரும் முன்னின்று இதை சிறப்பாக நடத்தி வைக்க வேண்டும் ஆனால் இந்த அஞ்சலி நாங்கள் எல்லோரும் கேட்டு செய்ய வேண்டியதில் எல்லாரும் நீங்கள் உணர்ந்து அங்கே வந்து இந்த மக்களுக்கு அஞ்சலி செய்ய வேண்டிய ஒரு கடமையில் நாங்கள் இருக்கிறோம் சொல்லிக்கொள்ளின் நிறைவாக ஆமாம் அதாவது வந்து நாங்கள் இன்ன விதமான காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய தமிழ விடுதலை பாதையிலே இந்த மனித உரிமை ஆணையாளருடைய செயலகத்திலே இருந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சர்வதேச விசாரணை என்பது ஒரு மைல்கல் அந்த சர்வதேச விசாரணையினால் மிரண்டு போய் இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவர்களுடைய பயத்தின் காரணமாகத்தான் இந்த பதினாறு அமைப்புகளையும் நானூற்றி இருபத்தி நான்கு தனிப்பட்டவர்களையும் தீவிரவாத பட்டியலில் போட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் முன்பு போராளிகளை தீவிரவாத பட்டியலில் போட்டு அதிலே வெற்றியை இந்த ருசியில் இப்போவும் இதை செய்து தாங்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களை அறியாமலே அது பேக்ஃபயர் அதாவது அவர்களுக்கு எதிராகவே இப்போது திரும்பி கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் முதலாவது இப்படியான ஒரு இந்த முள்ளிவாய்க்கால் இப்படியான ஒரு நிகழ்வுக்கு இத்தனை ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் சென்று அதிலே பங்கு கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கின்றது அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சர்வதேசம் முன்வரும் ஆகவே இந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நாங்கள் முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லட்சக்கணக்கிலே தெருக்கல்லே நின்று போராடியது போல இப் அப்படியாக லட்சக்கணக்கான மக்கள் இதிலே பங்குகிறன் பண்ணுற போது எல்லோரும் ஒருக்கால் திரும்பி பார்ப்பார்கள் அந்த ஐந்து வருடம் சென்றாலும் அந்த மக்கள் இன்னும் அவர்களுடைய துயரம் தீரவில்லை அங்கே எந்த விதமான மக்களுக்கு எந்த விதமான சௌகரியங்களும் கிடைக்கவில்லை என்பதை உலகம் அறிந்து இதற்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முன்வருவார்கள் அதே நேரத்திலே நாங்களும் அந்த விடயங்களை அதாவது இப்போது அந்த சர்வதேச விசாரணைக்கு வேண்டிய சகல விதமான சாட்சியங்களையும் நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்களாக நான் படுத்துவதற்கு தமிழ் மக்கள் கடமை ஆகவே நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய குற்றங்களை போர்க்குற்றங்களை இன அழிப்புகளை அவர்கள் செய்த அநியாயங்களை அட்டூழியங்களை எல்லாவற்றைக்கும் சான்றுகளை எடுத்து நாங்கள் அந்த அந்த விசாரணைக்கு கொடுத்து இவற்றை செய்வதற்கு முதலிலே நாங்கள் ஒன்றுபடுவோம் அடுத்து எங்களுடைய சேர்த்திட்டங்களை செயற்படுவோம் இன்றைக்கும் அங்கே முல்லைத்தீவிலே கூட அரசாங்கம் தன்னுடைய வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நிலையிலே தான் தமிழ் மக்கள் இன்றைக்கு அங்கே இருக்கின்றார்கள் இதை நாங்கள் மனதிலே கொள்வோம் அந்த மக்கள் இன்றைக்கு என்ன கஷ்டத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பது இருந்த இருந்ததை விட இன்றைக்கு இப்போவும் அதே கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இது அந்த மக்களை நினைத்து அந்த மக்களுக்காக எங்களுடைய இந்த மே பதினெட்டிலே எங்களுடைய பேர் ஆதரவை தெரிவித்து லட்சக்கணக்கான மக்கள் இதிலே பங்கு கொண்டு தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி உலகத்தினுடைய கண்களை திறந்து அங்கே உலக சர்வதேச ராஜதந்திர ஜனநாயக போராட்டம் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்கு இதுவரை இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் எனவே மக்கள் தயவு செய்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பதினொன்று மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இருந்தாலும் மேடை நிகழ்வுகள் குறிப்பாக ரெண்டரை மணியிலேருந்து ஐந்தரை ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் மேடை நிகழ்வுகளை பற்றி நாங்கள் சொன்னோம் குறிப்பாக பல மதங்களை சேர்ந்தவர்களும் வந்து அங்கே பிரார்த்திக்க அதுவும் இருக்கின்றது எனவே உங்கள் அனைவரையும் இந்த மாக்கம் ரோட் அதாவது சவுத் 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 வெஸ்ட் கோர்னர்னரில் மாக்கம் மில்னர் சவுத் வெஸ்ட் கோனரில் இருக்கின்ற செயின் பீட்டர் அண்ட் போல் ஹோலிலே தான் இந்த இது நடக்க இருக்கின்றது அங்கே பல ஆயிரக்கணக்கான மக்களை அது கொள்ளும் ஆகவே நீங்கள் வந்து உங் எங்களுடைய இனத்துக்காக உங்கள் கடமையை செய்வீர்கள் என்று வேண்டிக் உங்கள் இருவருக்கும் நன்றி கடைசியாக ஒரு எது சொல்லி விடைபெறும் இந்த க நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த கனடிய அரசாங்கம் எங்களுக்கு பல முன்னெடுப்புகளை வேறு மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த விடயத்திலே தமிழின அழிப்பு விடயத்திலே தமிழினர் தமிழருக்கு நடந்த அந்த நீதி கேட்கும் விடயத்திலே கனடிய அரசாங்கம் பல நடவடிக்கைகளை ஃபஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த காமன்வெல்த்தை வென்றது ப்ரோ இப்போ யுஎன் இதில் அந்த யுஎன்னுக்கு கொடுக்குற காசு பாட்டினத அப்படி பல விடயங்கள் எங்களுடைய எம்பி மாரி அங்கே இருக்கிறோம் நல்ல முக்கியமாக அவர்கள் நல்ல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விடய அந்த நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது நாங்கள் அரசாங்கம் ஒரு காலத்திலே எங்களுக்கு பெரிதாக ஆதரவு இருக்கவில்லை இன்றைக்கு அந்த ஆதரவு மிகவும் வலுவாக இருக்கிறது அந்த ஆதரவை வைத்துக்கொண்டு நாங்கள் இதை செய்ய வேண்டியது செய்து முடித்து எங்கள் மக்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுப்போம் என்று நம்பி நம்பிக்கொள்கிறேன் அனுப்படியால் தயவு செய்து யாவரும் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நன்றி யார் நேற்று இன்றைய நேக்கால் நிகழ்ச்சியில் கேனிய தமிழர் சமூகத்தினால் தமிழில் தேசிய துக்க நாள் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது மே பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை இருநூற்றி முப்பத்தி ஒன்று மில்லர் அவென்யூவில் ஸ்காப்ரோவில் பீட்ரேன் போல் பேங்கட் பேங்கட்ஹாலில் இடம்பெறுகின்றது அந்த நிகழ்வு சுரமானவர்களை நாங்கள் பயந்து கொண்ட ஒரு நேரம் வேண்டும் இன்னும் ஒரு நேக்கல் சந்திக்கும் வரை வணக்கம்